கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் உள்ளிட்ட மத அடையாள ஆடைகளை பள்ளிகளில் அணிவதற்கு தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தலைமை நீதிபதி ஆர் ராஜா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹிஜாப் விவகாரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பால் பெங்களூரு, மங்களூரு, கடலோர மாவட்டங்கள் உட்பட கர்நாடக மாநிலம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போராட்டங்களுக்கும் மக்கள் ஒன்று கூடுவதற்கும் 144 தடை விதிக்கப்பட்டு காவல்துறையின் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீடு உட்பட 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சோதனை நடத்திய நிலையில் மீண்டும் சோதனை நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ரஷ்ய படைகள் சரமாரி தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மீண்டும் பின்னடைவு. உக்ரைன் அகதிகளுக்கு அமெரிக்காவில் அனுமதி அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு விடுத்துள்ளார். ரஷ்யாவிற்கு எதிராக போரிட உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்யப்படும் என ட்விட்டர் பதிவு செய்துள்ளார். வருகின்ற 31 தேதிக்குள் பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மார்ச் 16 தேதி முதல் 12 முதல் 14 வயதுடையவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவி வருவதால் ஜிலின், சென்ஷென், தங்குவான் ஆகிய சீன நகரங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜாமீனில் விடுதலையானார் பேரறிவாளன். முழு விடுதலை கிட்டும் வரை ஒத்துழைப்பு தருமாறு அற்புதம்மாள் கோரிக்கை. கொடைக்கானலில் வனப்பரப்பில் 5வது நாளாக பற்றி எரிகிறது காட்டுத்தீ. தோட்டங்களுக்கு பரவியதால் அணைக்கும் பணி தீவிரம்.